ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பேஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹோண்டா எலிவேட் டாப் வேரியன்ட் தான் வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். இதோட டிரைவிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, டிரைவிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குது, அதை பற்றி எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். சுச்சுவேஷன் பர்மிட் பண்ணிச்சுன்னா அந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரோட்டில் இப்போ வெஹிக்கிளில் டிரைவர் சைட் ஃபீச்சர்ஸ் மட்டும் காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு டயர்ஸ் பற்றி பார்த்துருவோம். நம்மளுக்கு 215x55 R17 டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெல் ஸ்போர்ட்டியரான அலாய் வீல்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே ரிக்வர் சென்சார்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி பார்க்க போனால் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெதர் அப்பாசிட்டி சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. வைடரான ஹெட்ரெஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே உட்காந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளோட எர்கனாமிக்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். சீட்டிங் பொசிஷன் கமெண்டிங்கான சீட்டிங் பொசிஷன், எலிவேட்டடான ஃபீல் எனக்கு வந்து தருது. ஃப்ரண்ட் பானட்டெல்லாம் எனக்கு ஃபுல்லாக விசிபிள் ஆகுது. ஒரு பிகர் எஸ்யூவியில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஃபுல்லாக இந்த வெஹிக்கிளில் கொடுக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். என்னோட எர்கனாமிக்கல் பொசிஷன் பற்றி பார்க்க போனால் ஸ்டேரிங் கமெண்டிங் பொசிஷனில் ஸ்டேரிங் நமக்கு வந்து கிடைக்குது. அட்ஜஸ்டபிள் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போனால் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபீச்சர்ஸ் எனக்கு வந்து சீட்டில் வந்து கிடைக்குது. நீங்கள் வெண்டிலேட்டர் சீட்ஸ் வேணும்னா ஷோரூமில் அக்சசரியாக வந்து வாங்கி மாட்டிக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ இன்ஜின் ஒன்ஸ் வந்து ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த இன்ஜினோட ஃபீல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. உள்ள எந்த வைப்ரேஷனோ, அதுக்கப்புறம் இன்ஜின் அந்த ஐட்லிங்கில் இருக்கும்போது வைப்ரேஷனோ எதுவுமே வந்து தெரில. இன்ஜின் ஆன் ஆயிருக்கான்னு கூட எனக்கு வந்து தெரில. சொல்ல போனால் ஸ்மூத்தரான இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போனால் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். லைக் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டமெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. டில்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நமக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நார்மல் ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் பட்டன்ஸ் பற்றி பார்க்க போனால் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்ட்ரோல்க்கான பட்டன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்க்ரீன்க்கான பட்டன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கம்ப்ளீட் ஏடாஸ் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான ஃபீச்சர் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஜஸ்ட்டு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இது வந்து கிடைக்குது. லேன் வாட்ச் கேமரா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் பட்டனில் நமக்கு லேன் வாட்ச் கேமரா வந்து கிடைக்குது. சைடில் வித் அந்த கைட் லைன்ஸோட கிடைச்சது. ரிவர்ஸ் கியர் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் கேமராவில் உங்களுக்கு மூணு வியூ வந்து கிடைக்கும். நல்ல ஒரு க்யூட்டான ரிவர்ஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா கிளாரிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏசி கீழே நம்மளுக்கு ஒரு வெல் ஸ்க்ரீனோட ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ஏசி கூட ஃபங்க்ஷன். இப்போ நாங்கள் வெஹிக்கிளில் வந்து வெயிலில் இருந்தால் வந்து எடுக்க போகிறோம், உங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் அந்த ஒன் டச் ஆஃப் பட்டன் மேக்ஸ் ஏசியில் வித்தின் 2-3 மினிட்ஸில் என்டர் வெஹிக்கிளும் உள்ள வந்து கூல் ஆயிடுச்சு. அதுவே அதுக்கு தேவையான ரீசர்குலேஷன், அதுக்கப்புறம் அந்த ஃபேன் ஸ்பீடு, கிளைமேட் கண்ட்ரோல் அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். உள்ள நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் பற்றி பார்க்க போனால் எல்லா இடத்துலையும் சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேண்ட் ரெஸ்ட்டுமே நமக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கிடைக்குது. ஒன் டச் டவுன் விண்டோஸ் நமக்கு கிடைக்குது. மிரர்ஸ் பற்றி பார்க்க போனால் மேசிவான மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கமெண்டிங் வியூ எல்லாமே இதில் வந்து தெரியுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட் இப்போ வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணிடுவோம். சேஃப்டிக்காக நான் சீட் பெல்ட் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மெயின் திங் வந்து பிளைண்ட் ஸ்பாட் உங்களுக்கு அவ்வளோவா இருக்கு. ஓகே, இந்த மிரர் இவ்வளோ மேசிவாக கொடுத்துருக்கிறதுனால வெஹிக்கிளோட வியூ வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து தெரியுது. என்டையர் லெங்க்த்துமே எனக்கு வந்து வியூ ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணிடுவோம். ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டேரிங் நல்லா நம்மளுக்கு லைட்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு இன்ஜின் பற்றி பேசுகிறோம். இதில் நம்மளுக்கு கிடைக்கிறது BS6 Phase 2 இன்ஜின் தான் நமக்கு வந்து கிடைக்குது. பவர் பற்றி பார்க்க போனால் 119 PS ஆஃப் பவர் நமக்கு வந்து கிடைக்கும். 145 Nm ஆஃப் டார்க் சம்திங் நமக்கு வந்து கிடைக்கும். ஜஸ்ட்டு இந்த 1000 RPM, அதாவது லோ ரேஞ்ச் வந்து நல்லா பஞ்சராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆக்சிலேட்டர் ஃப்ளோர் பண்ணதும் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகுது. ஐவி டெக்கோட நேச்சரே அதுதான். ஸ்பீட் பிரேக்கர் பம்ப்ஸில் சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சாஃப்டர் ஃபீல் உள்ள சஸ்பென்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பம்ப்ஸ்லாம் அவ்வளோ உள்ள வந்து ஃபீல் ஆகலை. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மிரரில் எனக்கு பிளைண்ட் ஸ்பாட்டே இல்லை. இந்த சைடும் எனக்கு லெஃப்ட் சைட் மிரர் பார்க்கணும் தேவையில்லை. இந்த ஒன் டச் ஆஃப் பட்டன்லாம் ஸ்க்ரீன்லேயே எனக்கு வந்து அந்த பிளைண்ட் ஸ்பாட் வியூ வந்து கிடச்சிரும். பெப்பியான இன்ஜின் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபன் டு டிரைவ் நேச்சர். ஐவி டெக் பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் அது வந்து தெரியும். இப்போ நான் 50 ஸ்பீடில் 5th கியர் போட்டாலுமே எனக்கு வெஹிக்கிள் புல் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. கியர் ஷிஃப்ட் ஸ்மூத்தரான கியர் ஷிஃப்ட் நமக்கு கிடைக்குது. கிளச் ஆப்ரேஷனெல்லாம் ஈஸி ஆப்ரேட்டபிள் கிளச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கோட ஃபீலும் நல்லாயிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்க்க போனால் செக்மெண்ட்லேயே லீடிங் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வெஹிக்கிள் தான் நமக்கு வந்துருக்கு. எந்த எஸ்யூவிஸுமே இல்லை, அதாவது கிரெட்டா ஆகட்டும் செல்டோஸ் ஆகட்டும் அந்த மாதிரி எந்த எஸ்யூவிலையும் இந்த அளவு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்கல. 220 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஹைட்டில் வெஹிக்கிள் இருந்தாலுமே ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே லைக் சஸ்பென்ஷன், ஸ்டேரிங்கோட ஃபீல், அந்த வெஹிக்கிளோட என்டையர் டிசைன் டைனாமிக்ஸ் அதெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நார்மல் ஸ்பீட்ஸில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்ஜின் ஆன் ஆயிருக்கான்னு கூட தெரியாது. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஐவி டெக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. எலவேட்லேயே அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இன்சுலேஷன் டைனாமிக்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் லைட்டாக அவுட்டர் நாய்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து கேட்கும். இன்ஜின் நாய்ஸ் இல்லை, பட் இந்த டயர் நாய்ஸ், ரோட் நாய்ஸ் அது லைட்டாக உள்ளே வந்து நமக்கு வந்து கேட்கும். 80 km ஸ்பீட் அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட்ஸ் பற்றி பார்க்க போனால் எலக்ட்ரானிக்லி லிமிட்டட 160 km ஸ்பீட் தான் நமக்கு இதில் வந்து வருது. இது ஒரு வெல் சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். 160 மட்டும் தான் நீங்கள் வந்து போக முடியும், அதுக்கு மேலே வந்து போக முடியாது.
டைனாமிக்ஸும் இவ்வளோ ஹைட்டான க்ளவுன் கிளியரன்ஸ் இருந்துமே சூப்பர் டைனாமிக்ஸ் இந்த வெஹிக்கில் கிடைக்கிற அப்படின்னு சொல்லலாம். அந்த லேன் சேஞ்செல்லாம் எனக்கு உள்ள ஃபீல் ஆகவே இல்லை, அந்த பாடி ரோல் எதுவுமே உள்ள வந்து ஃபீல் ஆகவே இல்லை. மேக்ஸிமம் ரோடோட பம்ப்ஸ் எதுவுமே உள்ள வந்து ஃபீல் ஆகவே இல்லை. நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியன் ஹைவேஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த இந்தியன் ஹைவேஸ்லேயும் நல்ல கம்ஃபர்ட் வந்து கொடுக்குது. லேன் சேஞ்சிங்லாம் சூப்பராக ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அந்த வெல் சப்போர்ட்டிங் மிரர்னால எல்லாமே எனக்கு வந்து வியூ இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஜஸ்ட் இப்போ நான் வந்து புஷ் பண்ணுறேன் மிட் ரேஞ்சிலிருந்து. நீங்கள் இப்போ ஒரு 80 ஸ்பீட் போனீங்கன்னா 2000 RPM தான் வண்டி இருக்குது. அதாவது நல்ல ஒரு ஸ்மூத்தான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக இன்ஜின் அப்படியே காமாக வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியாக நார்மலாக வந்து கிடைச்சிடும். ஏஆர் கிளைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 17 KMPL ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும். இப்போ மேலே அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கிக் ஆகும். நமக்கு ஒரு தடவை வந்து காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ 4th gear வந்து ஷிஃப்ட் பண்ணிப்போம். மிட் ரேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஐவிடெக் இன்ஜின்ஸில், பட் 4000 RPM மேலே அந்த ஐவிடெக் ஆன் ஆனதுமே ஸ்பீட்ஸ் பாருங்கள் ஈஸியாக பில்டப் ஆகிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்கு. இந்த வெஹிக்கிள் எங்கேயுமே ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரியல. அந்த நேச்சுரல் ஆஸ்பெக்ட் ஸ்ட்ரகிளிங் ஃபீல் இதில் வந்து இல்லை. நார்மலாக ஐவிடெக் நேச்சரே அதுதான். அதுவும் இந்த ஐவிடெக்கில் சொல்லவே நம்ம வந்து தேவையில்ல. ஜஸ்ட் மிட் ரேஞ்ச் நெக்ஸ்ட்டு 4000 RPM அப்புறம் பிக்கப் பண்ணிட்டு வெஹிக்கிள் போயிட்டே இருக்குது. ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோம். கியர் ஷிஃப்ட் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இது ஒரு ஃபேமிலி எஸ்யூவி பர்பஸாக மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த என்தூசியாஸ்டிக் டிரைவிங்கை இது வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஏடாஸ் எப்படி இருக்கு? ஏடாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 ஏடாஸ். ஓகே. இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மேஜராக சொல்ல போனது 5 points. ஓகே. இப்போ வந்து வெஹிக்கிள் நீங்கள் போகிறீங்களா இந்த டைரக்ஷன், இதையும் உங்களுக்கு வந்து சரௌண்டிங்ஸ் வந்து இந்த அடாஸோட கேமராவோட இது கேப்சர். ஓகே. ஹோண்டா சென்ஸ்னு சம்திங் சொல்கிறாங்களா, அது ஃபுல்லாக எல்லாமே வந்து கேப்சர். ஹோண்டா சென்ஸில் ஃபுல்லாக. ஓகே. மேஜராக சொல்ல போனால் அந்த 5 points போது கொலிஷன் மிட்டிகேஷன் சிஸ்டம் வந்துடும். ஓகே. லேன் கீப் அசிஸ்ட் சிஸ்டம் வந்துடும். ஓகே. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் இப்போ ஒரு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்ல ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு, லைக் பிரேக் அப்ளை பண்ண விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெஹிக்கிள் பிரேக் அப்ளை பண்ணி உங்களுக்கு சேவ் பண்ணிக்கும். உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற நேரம் உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ண ஜஸ்ட் இந்த ஒன் டச் பட்டன்ல வந்து நம்மளுக்கு ஆன் ஆயிரும். ஓகே. இப்போ 47 km மேலே தான் வந்து ஆன் ஆகுமா? ஆமா. எஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லேன் கீப் அசிஸ்ட் சிஸ்டம் 72 km ஸ்பீட்ல இருக்கும். ஓகே. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. 72 ரீச் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டோம். ஓகே. நீங்க ஸ்டியரிங் வந்து லெஃப்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு பெண்ட்ல உங்களுக்கு அது ஆக்சிலேட் பண்ணிக்கும். ஓகே. உங்களுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த லேன் கீப் சென்ட்ரல்ல இருக்கு. ஓகே. இப்போ லேன் கீப் அசிஸ்ட் வந்து நாம செக் பண்ணிடுவோம். ஈஸியா அந்த கர்வை வந்து கட் பண்ணிட்டு வந்து போகுது. நான் ஜஸ்ட்டு நான் ஹேண்டை மட்டும் என் ஸ்டியரிங்கில் ஹோல்ட் பண்ணுறேன். வெஹிக்கிள் கட் ஆகுதுன்னு வந்து பார்த்துருவோம். லேன் கீப் அசிஸ்ட் அந்த இதெல்லாம் இந்த MID தெரியும் உங்களுக்கு வந்து நினைக்கிறேன். லேர் இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. MID எல்லாமே நமக்கு வந்து காட்டிடுது. ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண்டில் வந்து செக் பண்ணிடுவோம். ஈஸியாக வந்து ஸ்டியரிங் எனக்கு திரும்ப என்னால் வந்து ஃபீல் ஆகுது. ஒரு 90 ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கேன். வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுது நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஈஸியாக இருக்குது, வெல் ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹோண்டா சென்ஸ்க்கு சிஸ்டம் பாருங்கள் ஈஸியாக கட் ஆகுது. இவ்வளோ பெரிய கர்வே ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்காமா? ஆனில் இருக்குது. ஓகே. இப்போ நார்மலாக வந்து ஸ்லோ பண்ணுறதுனால வந்து பார்க்க முடியுது. இங்கே யூ டர்ன் எடுத்துக்கலாமா? ஓகே. இங்கே இந்த இடத்துல யூ டர்ன் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இதை வந்து காமிச்சிடுறேன். ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்து போயிட்டிங்கன்னா ஓகே, ஹேண்ட் பிரேக் இருந்தால் மட்டும்தான் செட்டிங்ஸ் வந்து இது பண்ண முடியும். நான் யூ டர்ன் எடுத்துட்டு உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து காட்டுறேன். ஹோண்டா சென்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எலிவேட்டில் தான் வந்து பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் அப்டேட்டட் சிட்டியில் நமக்கு வந்து கொடுத்தாங்க. பட் புது ஃபீச்சராக இருந்தாலுமே எல்லாமே நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த லேன் கீப் அசிஸ்ட் மட்டும் மானிட்டர் பண்ணேன், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பெரிய பெண்டில் அசால்ட்டாக அதை வந்து கட் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
டேர்னிங் ரேடியஸும் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, ஈஸியாக வந்து கட் பண்ணியாச்சு. 5.2 மீட்டராக 5.2 மீட்டர் ஸ்டேர்னிங் ரேடியஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எலவேட்டட் அந்த பானட் விசிபிலிட்டி தான் எனக்கு எல்லாமே வந்து ஈஸியாக மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பானட் விசிபிலிட்டி, நெக்ஸ்ட் இந்த மிரர் விசிபிலிட்டி, இது ரெண்டுமே என்னோடய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் சூப்பராக காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே எம்ஐடி ஸ்க்ரீனில் டெடிக்கேட்டடாக அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் ஏடாஸோட திங்குமே இதில் வந்து விசிபிலிட்டியாக இருக்குது. ஸ்டிப்ப திருப்பியும் ட்ரைவ் பண்ணிடுவோம். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலாக செக் பண்ணுவோம். அந்த கொலிஷன் மிட்டிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தாச்சு. லேன் கீப் அசிஸ்டன்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங் நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ மெயினாக ஏசிசி மட்டும் பார்ப்போம். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், மிட்ரேஞ்ச் முடிஞ்சதும் அந்த பஞ்ச் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஃபுல் ஸ்போர்ட்டியர் இன்ஜின் சவுண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. கேமராவில் அந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் என்டையர் திங்குமே உங்களை வந்து ஃபீல் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம், எலவேட் வாங்கணும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் அதெல்லாமே வந்து கொடுக்குறேன். இன்னொரு லேன் கீப் அசிஸ்ட் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிப்போம். இப்போ 72 மேலே தான் இருக்கும். அவங்கள ஓகே ஈஸியாக பாருங்கள், ஸ்டியரிங் உங்களுக்கு வந்து கட் ஆகுது. இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் அப்ரோச்சிங் லாரியில் வந்து நம்ம இதை வந்து செட் பண்ணிப்போம். ஓகே, 6 கியர் பண்ணிடுவா? ஓகே, ஓகே. கூட நான் லைட்டாக தான் என்னோடய இன்புட் கொடுக்குறேன். பட் அந்த கர்வ்ஸ் எல்லாம் அதுவே எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ 82 வந்து செட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் அந்த அப்ரோச்சிங் வெஹிக்கிளோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள் நம்மளால் வந்து ஸ்லோவாக இருந்து வந்து பார்க்க முடியும். பிரேக்கும் அதே ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுது. அழகாக வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. அழகாக வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. நினைக்கிறேன் பிரேக் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடுச்சு. அந்த வெஹிக்கிள் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணிடுச்சு. இப்போ நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டு வெஹிக்கிள் வருது. வெஹிக்கிள் பாஸ் ஆனதுக்கப்புறம் ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் ஏறுறேன். திருப்பி எனக்கு ஸ்பீட் கம்மியாகுது, புல்லாக ஆரம்பிக்குது. ஈஸியாக நம்ம 82 வந்து வந்துட்டோம். அந்த வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளோட இன்ஜின் நல்லா ரெஸ்பான்சிவ் அந்த ஸ்பீடுக்கு வந்து கொண்டு வந்துருச்சு. பிளைண்ட் ஸ்பாட்டில் இருக்க அந்த கைட்லைன்ஸுமே ஈஸியாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். லேன் கீப் அசிஸ்ட் எப்பவுமே எனக்கு ஆன்லி வந்துருக்கு. இன்னொரு தடவை நமக்கு வந்து காட்டுறேன் அந்த கர்வ் எப்படி எடுக்குதுன்னு சொல்லி. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்காக கர்வ் நெகோஷியேட் பண்ணிட்டு வந்து போகுது. இப்போ நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணாலுமே அந்த ஸ்டேரிங்கில் ஒரு சின்ன வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து தெரியும். லேன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இது வந்து வர்றதில்ல. கரெக்ட். இன்னொரு இது, நீங்கள் இப்போ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் லேன் சேஞ்ச் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து தெரியாது. ஈஸியாக வந்து கட் எடுக்குது. அந்த வந்து ஃபீல் ஆகுது. அந்த ஏடாஸ் திங் வந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குள்ள. இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டு கட் பண்ணுறேன்.
எனக்கு வந்து ஃபீல் ஆகலாம். இப்போ வரைக்கும் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் யூஸ் பண்ணவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டரில் நான் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கேன். பட் எனக்கு கான்சியஸ்லேருந்து இருந்துச்சு ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் வந்து வெஹிக்கிள்க்கு வந்து எப்பவுமே கொடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஈஸியாக வந்து இப்போ ஸ்லோ பண்ணுது, இண்டிகேட்டர் போட்டு செகண்ட் லைனுக்கு நம்ம வந்து போயிடுவோம். திருப்பியும் ஸ்பீட் பிக்அப் ஆகும். இந்த ஹைவேலலாம் நல்லா வெல் கன்வீனியண்ட்டாக இந்த வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். அந்த சஸ்பென்ஷனோட திங் ஆகட்டும், ஸ்டீரிங்கோட திங் ஆகட்டும், இந்த ஏடாஸோட திங் ஆகட்டும், இது எல்லாமே யூஸ் பண்ணி ஃபேண்டாஸ்டிக் 100% டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வெஹிக்கிளில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஐவிடெக் பற்றி நான் இன்ஜின் பற்றி பேசவே தேவையில்ல, எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஐவிடெக் இன்ஜின் எப்படின்ட்டு, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அப்படியே வெஹிக்கிள் வந்து பிரேக் ஆகிடுச்சு, ஏன் வந்து வெஹிக்கிள் பிரேக் ஆகுது. இப்போ இண்டிகேட்டர் போட்டு நான் ரைட் லைனுக்குள்ளே வந்து போகிறேன். இதே நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துருக்கும், கீர் கூட நீங்கள் ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை. இப்போ பிரச்சனையே இல்லை, 6th கீரில் இருக்குது, 40 கீழே ஸ்பீடு போயிடுச்சு. ஐவிடெக்கோட அந்த சப்போர்ட்னால வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டே வந்து போயிட்டுருக்கு. போடாம நான் கட் பண்றேன், லைட்டான வைப்ரேஷன் ஸ்டீரிங் எல்லாம் தெரியுது. திருப்பி இந்த லைனுக்கு வந்து நான் வந்து போறேன். பிரைஸ் பத்தி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு எஸ்வி வேரியன்ட், ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து 1191 வரும், ஓகே. அதுவே வந்து பாத்தீங்கன்னா டாப் எண்ட் டூயல் டோன் வித் சிவிடி டிரான்ஸ்மிஷனோட வரும், ஓகே. உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1671 வரும். 1671,000, எஸ், ஓகே. டாப் வேரியன்ட் வந்து இந்த இப்போ நான் ஓட்டிட்டு இருக்குது வித் இந்த ஏடாஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். சிவிடி டிரான்ஸ்மிஷன் இருக்கு, ஓகே ஓகே. நீங்க ஓட்டிட்டு இருக்குது மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஓகே. இன்னொரு ஃபீச்சர் அது வந்து நம்மளால நைட்ல மட்டும் தான் டெஸ்ட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக் ஹை பீம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரோச்சிங் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா ஹை பீம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும், திருப்பியும் வெஹிக்கிள் வந்து போனதுக்கப்புறம் ஹை பீம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆன் ஆகும். ஈஸியாக அந்த குறுகலான இடத்துல கூட வெஹிக்கிளை இது பண்ணிட்டு போயிடலாம். நல்லா கம்ஃபர்டான டிரைவிங் பொசிஷன் ப்ளஸ் அந்த கமாண்டிங் சீட்டிங் இதுதான். வெஹிக்கிள் 30ல இருக்கு சார், அப்புறம் 6th கியர் எங்கேஜ் பண்ணுங்களேன். ஒரு லேக் கூட இருக்கா? ஒரு லேக் கூட இல்லை, அந்த இன்ஜின் தட்டுறதும் எனக்கு வந்து ஃபீல் ஆகல. சஸ்பென்ஷன் எல்லா இதையும் உள்ள அப்படியே வந்து வாங்கிக்குது, பம்ப்ஸ் எல்லாத்தையும். 30 கிலோமீட்டர் ஸ்பீட், 35 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆ, அதுலேயும் உங்கள் 6th கியர்லேயே புல்லிங் இருக்கு. ஆமாம், நான் இப்போ ஆக்சிலேட்டர் வச்சதும் வண்டி வந்து புல் பண்ண ஆரம்பிக்குது. சிட்டி டிரைவ்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு கன்வீனியான ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஜஸ்ட் ஃபார் எ கன்க்ளூஷன், நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லா ஃபீச்சர்ஸும், அதாவது இப்போ மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னா எலவேட் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் க்ரெட்டா செல்டோஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா டாப் லைனில் இருக்கிறதே டாப் வேரியண்ட்டில் தான் வந்து கொடுக்குறாங்க இந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம். அதுவும் இல்லாமல் அதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24-25 lakh கிட்ட வந்து போயிடும். பட் இது வந்து ஆன் ரோட் 20 கிட்ட வருமா? 20 lakhs வரும். ஒரு 20 lakhs ஒரு நல்ல கமாண்டிங் பொசிஷன் உள்ள எஸ்யூவி இருக்கிறதுலே, அதாவது செக்மெண்ட் லீடிங் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள எஸ்யூவி உங்களுக்கு வந்து வாங்கணும். எலவேட் தான் உங்களுக்கு உண்டான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், செக் பண்ணி வந்து பாருங்க. இந்த வீடியோ நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். அண்டில் தென், பை ஃப்ரம் கிறிஷ் வியூஸ்.